Hi friends, welcome back to Riha's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தலக்கறி குழம்பு ஆட்டோட தலக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் தயாரா எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே தயாரா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. ஒரு அரை கிலோ போல நான் வந்து கறி எடுத்து நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு குக்கர்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப மணமாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்திலிருந்து கொஞ்சமாக வெங்காயத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அந்த குச்சியோடு அப்படியே போட்டுக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும். இது கூடவே நம்ம தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து நல்ல ஒரு கலரா வரும். இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா நீங்க வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலினுடைய அந்த காம்பு அதை எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியெலாம் நல்லா குழைவாக ஆகிறது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க ஓரளவு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கறியை சேர்த்துக்கலாம். இது ஆட்டினுடைய தலைக்கறி. இது நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மசாலாலேயே அதையும் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவு இந்த மிளகாய் தூளினுடைய அந்த பச்சை வாடெல்லாம் போனதுக்கு அப்புறமா இப்போ இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால இப்போ சேர்த்துக்கிறேன்.
சேர்த்துட்டு இதை ஒரு 4 விசில் குக்கர்ல நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்க குக்கர் ஓபன் பண்றேன், 4 விசில் வந்துருச்சு. பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய், அது கூட ஒரு 4 முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம ஊத்தின தேங்காய் இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சு திரும்பவும் நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பரா வந்துருச்சு. அவ்வளோதான் நம்மளோட சுவையான தலக்கறி குழம்பு தயார். இதுல மேல கொஞ்சமா கொத்தமல்லி தூவிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம நார்மல் மட்டனை விட இந்த தலக்கறிக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அது ரொம்பவே அருமையாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி கூட, இடியாப்பத்து கூட, ரைஸ் கூட, நெய்ச்சோர் கூட, எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ட்ரையாக கொஞ்சம் நல்ல திக்கான ஒரு கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த தண்ணியினோட அளவை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு தேங்காவை ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் நல்ல வத்த வத்த சுருளை வதக்கி இறக்குனீங்க அப்படின்னா அருமையான ஒரு தொக்கு மாதிரி ஒரு கிரேவி மாதிரி கிடச்சிரும், அது இன்னும் கூட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரிஹாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.